வெல்கம் டு ஆல் இன் மை சேனல் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் மசாலா மட்டன் கறி தாங்க செய்ய போறோம் ஸ்பைசியான இந்த மட்டன் கறியை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது அரை கிலோ மட்டன் முதல்ல மட்டனை வந்து மேரினேட் பண்ணணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் காரதுக்கு தக்கினா போட்டுக்கோங்க பொடியான அறுக்கிய ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பாதி அளவு எலுமிச்சை சாறு அப்புறமா வந்து ஒரு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் முழு மிளகு கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் இப்படி வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே பேனில் ஒரு மூணரை டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதையே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதோடு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயாச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் நீளமாக வரைக்கும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய சீஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிரை தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை இந்த மட்டனோடு இனி இந்த மட்டன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்க வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இனி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி கொஞ்சமா மல்லி இலைகளை போட்டு நம்ம குக்கரை பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் மட்டன் வேக வைக்க எத்தனை விசில் போடுவீங்களோ அந்த அளவு போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து லிட்டை ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்மளோட மட்டன் வந்து நல்லா குக்காகி சூப்பராக வந்துருக்கு கிரேவியும் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக அழகாக வந்துருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்